ஒரு வருடம் என்பது 365 வாய்ப்புகளை கொண்டது. வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். என்ன சார் மோட்டிவேஷனா? தங்களுக்கும் சேர்த்துதான் கூறினேன் சார். வாய்ப்பு கிடைக்கல சார், கிடைச்சா நாங்க பயன்படுத்திடுவோம். இல்ல, தாங்கள் எந்த வாய்ப்பை பற்றி கூறுகிறீர்கள்? அந்த வாய்ப்பு சொல்றீங்க, 364 வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தணும். தங்களது அறிவை அம்மிக்கல்லில் வைத்து அரைக்க நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறேன் சார். நானும் அந்த வெற்றி பெறுவது வாழ்க்கையில சக்சஸ் பத்தி தான், அந்த வாய்ப்பை பத்தி தான் நானும் பேசுகிறேன், வேற எதுவும் இல்லை. நீங்கள் எந்த வாய்ப்பை பற்றி பேசுகிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. ஆரம்பிக்கலாம் சார். ஆரம்பிங்கள். ஓகே மக்களே, வெல்கம் டு ஷோ. மக்களே, இன்னைக்கு நம்ம முத்து சார் கிட்ட பழுத்து வச்சுன பல 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 கேள்விகள் எல்லாம் இருக்கு, கேட்க போறோம். சாரும் பதில் சொல்லுவார் நினைக்கிறோம் சார். வணக்கம் சார். ஆரம்பிக்கலாமா சார்? உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நீங்க எழுதுனதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன சார்? நான் எழுதிய எல்லா பாடல்களுமே எனக்கு பிடித்தவை தான். ஒன்னு சொல்லுங்க சார். ஒன்னு சொல்லிட்டேன். எனக்கு டிவியில் யார் விஜய் டிவி பார்க்கறது, அதை கொஞ்சம் மாத்துங்க, சேனலை மாத்துங்க. இங்க வர பாதிக்குது அது சார். அப்படி இல்லை, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களுக்கு நீங்க உங்களோட ஃபேவரட் ஒன் சொல்லுங்க சார். தம்பி, ஒன்று மட்டுமல்ல, 1, 4, 3, 9 எல்லாமே எனது ஃபேவரட் தான். ரைட்டு சார், ஒரு மட்டும் தான் வரேன். தண்ணி குடிக்க போறானோ? இல்ல, மண்டையில மூளை இருக்க மசாலா இருக்கல உனக்கு, இல்ல உனக்கு கேக்குறத புரிதல உனக்கு. ஆளும் மூஞ்சி மண்டை வந்து இருந்துட்டு என்ன ஒழுங்கா இருந்துக்கோ. வந்த தம்பி, அங்க என்ன சத்தம்? அது ஒருத்தன் என் காதுக்குள்ள போய் இருந்துட்டு ஊதிட்டு இருந்தான். அவங்க இப்படி ஊதக்கூடாதுன்னு விளக்கிட்டு வரேன் சார். தம்பி சற்று பொறுமையாக இரு தம்பி, நேர்காணலை தொடங்கலாமா சார்? உங்களோட ஒண்ணு ரெண்டு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், வரிகள் எடுத்து வச்சிருக்கேன் கேட்கறதுக்கு, கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னா, அந்த மூணு மூலம் மல்லிகைப்பூ பாட்டுல ஒரு லைன்ல இருப்பீங்க சார். சோழ காட்டுக்குள்ள சுகம் கண்டதாலே கால கண்ணு குட்டி தூக்குது வாலே. சோழ காட்டுக்குள்ள சுகம் கண்டதாலே அந்த வரி என்ன குறிக்குது, அதுக்கோட அர்த்தம் என்ன சார்? தம்பி, இந்த காலத்தில் தான் ஜோடிகள் ஓ யோகியோ என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் இதெல்லாம் இல்லை. அதற்கு ஜோடிகளின் சரணாலயமாக இருப்பது இந்த சோளக்காடும் புதர்களும் மட்டும்தான். அதை வைத்து தான் நான் இந்த வரியை எழுதியிருக்கிறேன். அங்க போய் என்ன செய்வாங்க சார், என்ன பண்ணுவாங்க? ஏபிசிடி தெரியாதது போல் நடிக்காதீர்கள் தம்பி. அந்த காலத்தில் காதல் ஜோடிகள் இங்கு போய் லூட்டி அடிப்பார்கள். அந்த லூட்டியை தான் நான் அந்த வரிகளில் எழுதியிருக்கிறேன். அப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப எழுதுவீங்க சார்? அது வரும் காலங்களில் பார்க்கலாம் சார். அந்த வரிகளுக்கு நான் காத்திருக்கிறேன். ஓகே சார், ஐ காட் இட். மன், அடுத்த கேள்விக்கு போலாம் சார். அடுத்த கேள்வி, அடுத்த சாங் என்னன்னா, பெண்கள் நெஞ்ச சாங்ல 18 வருடம் பழுத்த என் அழகு, 18 நொடியில் சமர்ப்பணம் உனக்கு. இந்த லைனுக்கான ஒரு விரிவான விளக்கத்தை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் சார். தம்பி, அதாவது ஒரு காதலியானவள் காதலனிடம் அவளது அழகை சமர்ப்பிப்பதைத்தான் நான் இவ்வளவு அருமையாக வரிகளில் எழுதி இருக்கிறேன். ஓகே தான் சார், ஆனா அந்த 18, 18, 18 நிக்கிறீங்களா? அந்த 18 ஏன் தம்பி? அவர் மட்டும் 18 வயது இளமட்டு மனசு எங்குது பாய் போடன்னு எழுதியிருக்காரு. அதுவும் எல்லாம் கேட்காம என்னட்ட மட்டும் வந்து கூட 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 கேட்டுட்டு இருக்கேன் சார். அவர்கிட்ட கேட்கறேன் சார், கண்டிப்பா கேட்கறேன். இப்ப நீங்க எழுதுனதுக்கு எனக்கு ஒரு வழக்கம் கொடுங்க சார், அவர்கிட்ட நான் கேட்கறேன் கண்டிப்பா கேட்க. தம்பி, அதாவது ஒரு பெண்ணானவள் அவளது அழகை 18 வருடம் பாதுகாத்து வைத்து அதை அவளது கணவனுக்கு சமர்ப்பிப்பாள், அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன். ஓ, வருங்கால கணவனுக்கு சமர்ப்பிப்பாங்க, அது ஓகே சார், கரெக்ட் பாயிண்ட், கரெக்ட். நீங்க சொல்றது அந்த காலத்துக்கு ஓகே, இந்த காலத்துல எல்லாம் சேர்த்து வச்சு வருங்கால கணவனுக்கு தான் சமர்ப்பிக்காங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே எங்கேயும் சமர்ப்பிக்க? தம்பி தம்பி தம்பி, எங்கேயோ போகிறாய், இங்க வா. டுடே டெனரேஷனை பத்தி பேசுறேன் சார். ஓகே, நம்ம அடுத்த கதவி போலாம் சார். தம்பி, ஒரு பாடல் வரி எழுதற்கு கூப்பிட்டிருந்தார்கள் ஒரு படத்திற்கு, எனக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. ஓ, பாடல் எழுதணுமா? எழுதுவோக்கா, போங்க சார், கூப்பிட மாட்டானே, என்ன எழுதுற நோட் பண்ணி வை, அடுத்த வீடுல கண்டன் பேக்ரவுண்ட் போங்க, எழுதுறேன். தம்பி சார், ஓகே சார், 18 நான் கேட்டு வரேன் சார். என்ன 18?